எப்ப சிவபெருமான் பால கணேசனுக்கு பிராண மந்திரத்தால புனர்ஜன்மம் கொடுத்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு வேலைய தொடங்குறதுக்கு முன்னாடி பால கணேசனுக்கான பூஜை தான் முதல்ல நடக்கணும்னு. பால கணேசனுக்கான பூஜையை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு காரியமோ முழுமையா பூர்த்தி அடையாது. அதனால கணேசருக்குத்தான் முதல் மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பிரபு, நீங்களும் இவங்கள மாதிரியே என்ன கேலி பண்றீங்களே? அப்படியா? அக்கம் பக்கம் அப்புறம் பிரிங்கியும் உன்ன கிண்டல் பண்றாங்களா? எதுக்காக? என்னமோ இவங்க பெரிய பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இத படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இப்பதான் எழுத படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓலைச்சுவடியை நான் சரியா வாசிக்கலன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்யறாங்க. நீ சரியா தான் சொல்ற, படிக்கலன்னா அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அதுக்காக தான் மூஷிக மகாராஜா கிட்ட நாங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுக்கறோம். ஆமா, ஆனா மூஷிக மகாராஜாவுக்கு தான் அது சுத்தமா படிக்கவே வரல. நந்தி இவ்வாறு வேகமாக வருவது எதற்காக? பிரபு, பிரபு, வணக்கம் பிரபு. என்ன, திருப்புரா நகரத்தின் மீது தாக்குதலா? இந்த பவித்ர பூமியில் ராட்சசர்கள் நுழைந்து விட்டார்களா? நந்தி, அனைவரையும் யுத்தத்திற்கு தயாராக சொல். திருப்புரா நகரத்தை காக்க நானே செல்லவிருக்கிறேன். என்ன வயிற்று? என்ன வயிற்று பிரபு, கூறுங்கள் பிரபு. நந்தி, நான் ஒன்றை மறந்து விட்டேன். மறந்து விட்டீர்களா தாங்களா? ஆம் நந்தி, நான் கணேசனின் பெயரை உச்சரிக்க மறந்து விட்டேன். நான் தான் கூறினேன், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கணேசனை பூஜிப்பது அவசியம் என்று. ஆனால் இன்று நானே அதை மறந்து விட்டேன். அப்படி என்றால் நாம் நமது தவறை சரி செய்ய வேண்டும் பிரபு. வக்ர துண்ட மகா காய சூரிய கோட்டி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. பால கணேசன் வாழ்க! பால கணேசன் வாழ்க! பால கணேசன் வாழ்க! பால கணேசன்